கனவுல வந்து உங்களை வந்து நாய் கடிச்சிச்சுன்னா உங்க வீட்டுல மாந்திரிக நுழைஞ்சிச்சுன்னு அர்த்தம். கனவுல நாய் கடிச்சுன்னா உங்களுக்கு பெட்டரா வேற கனவு வரலன்னு அர்த்தம். ரெண்டாவது, கருவண்டு உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்க வீட்டையே சுத்தி வந்தா உங்க வீட்டுல இருக்கிற யாரோ பெரிய தலைக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். கருவண்டு வீட்டை சுத்தி வருதுன்னா அது கூடு கட்ட வருதுன்னு அர்த்தம். இப்படி நாக்குள்ள கமெண்ட்ல சொன்னாங்க. மூணாவது, சாவு கண்டா சகல செல்வத்தையும் காணலாம். ஏ நித்து நித்து, இதுக்கு சம்பந்தமே ஒரு டைலாக் போறேன். ஏன் உங்க டவுட் இருந்துச்சு நம்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே வந்து அத்தி மரத்திலயோ ஆல மரத்திலயோ ஆணி எடுக்கிறது கண்டால் வீட்டுல இருந்து உயிரை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அத்தி மரத்திலயோ ஆல மரத்திலயோ ஆணி அடிக்கிறாங்கன்னா அந்த ஆணி தேவையில்லாத ஆணின்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்ல. நாலாவது, நம்ம வளைக்கிற அஞ்சுள்ள ஜீவன் ஆறுள்ள ஜீவன் பசுமாடு வாசப்படல தலைய வச்சு சாவும். உங்க வீட்டுல ஏதாவது வாசுகள்ல தலை வச்சு நாய் செத்து இருக்கு, பட் எங்க நாய் வந்து பார்த்து பாத்ரூம்ல செத்து கிடச்சு, யாரும் மருந்து வச்சுட்டாங்க தெரியல. நம்மளுக்கு செய்வன செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டு கால் நாலு கால் ஜீவன் நாய் சாவும், கோழி சாவும், புறா நம்ம வளர்த்தோம்னா புறா நம்மளை விட்டு விட்டு எல்லாமே பறந்து போயிடும். இதுதான் உண்மை. நாயோ மாடோ சாகுதுன்னா அதுக்கு விதின்னு அர்த்தம் அப்படின்ட்டு கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னாங்க. நம்மளுக்கு மாந்திரிகம் செஞ்சாங்கன்னா கிராமத்துல இருக்கிற மக்களுக்கும் சொல்றேன், சென்னையில இருக்கிற மக்களுக்கும் சொல்றேன், இதுதான் உண்மை. நம்ம வீட்டுல வளர்க்கறத நம்மளுக்கு முன்னாடி உயிரை கொடுத்துரும், ஏன் எஜமானம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி நம்ம உயிரை எடுத்துரும் மக்கள். இதுதான் சத்தியம். நான் தண்ணி குடிச்சு ஒரு வாரம் ஆகுது சத்தியம், நான் சாப்பிட்டு பலமா சாகுது சத்தியம். சவுடு நிறைக்கு நம்ம அத்தை சீனிக் பண்ண அடுத்தது என்னன்னா, நம்ம தலைவிக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி வாழ்த்து எந்த மாதிரி அட்வைஸு அப்படின்னு மட்டும் பார்த்தேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, தள்ளி விட்டு போயிடாதீங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு போயிடாதீங்க. இது ஃபுல்லாக பார்த்துட்டு இது மூஞ்ச பார்த்தாலே சேவனை வச்ச மாதிரி தான் இருக்கு. செம்ம லூஸு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இதுதான் குரலை வித்தியா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. யாரும் பயப்பட வேண்டாம் பொய் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் என்னன்னா, இப்படி பேசி மக்களை நம்ப வச்சு பணம் வாங்க வேண்டியது. ஐயோயோ, நம்ம மக்களுக்கு வாயில கை வச்ச தெரியவே தெரியாது. இன்னொன்று வேற லெவலுங்க, எனக்கு என்னமோ நெட்டியை பார்க்கும்போது நீ சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்து சாக போகிறேன்னு தோணுது. தோசியம் வேற லெவலில். உங்களை மாதிரி யாரையும் பார்க்காம இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிற விஷயத்தை விட நீங்கள் சொல்லுகிற விதம் பார்த்தா தான் பயமாக இருக்கு. அதான் இவங்க சொல்கிறத கேட்டு பயம் இல்லை, இவங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது. இருக்கிறதுல ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க என்னென்னா, பயம் பயம், நம்முடைய பயம் மற்றவர்களுக்கு வியாபாரம். தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? இது யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய பயத்தை அவங்க வியாபாரமாக யூஸ் பண்ணிடுறாங்க. ஐ மீன் மணி ஆர்டர் இன்னொரு பேர கொடுக்கன்னா பட்ட ஒக்கம் அப்போ ஏதோ ஒரு வேறு ஏதோ லாங்குவேஜ் கொடுங்க, புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை படிச்சுருங்க. அக்கானா டிக்கெட்டாக போட்டு, அக்கானா ஏதாவது வேலைக்கு போங்க, எத்தனை நாளைக்கு தான் கையை தச்சு கையை தட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு இவங்க தான் சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? பட்டு அரை மணி நேரம் மதிக்கிறோம், பட் ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை மதிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது, நீங்கள் கடவுள். சரி, இதையெல்லாம் நம்பினீங்க, நீங்கள் முட்டாள்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் நம்பினீங்க, நீங்கள் முட்டாள்னு அர்த்தம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுறாங்க. அப்புறம் நூறு பெரியார் வந்தாலும் கஷ்டம், எனக்கு பெரியார் கொடுக்குறாங்க வேற மாதிரி. உனக்கு எப்போ சாவு அட பாவிங்களா, உனக்கு எப்போ சாவு அப்படின்னு ஒரு கேட்டுக்காரு. நல்ல வார்த்தையை கேட்டுக்கிறேன். தப்பு தான். அப்பி எட்டல் என்ன செலவு, அப்பி எட்டல் என்ன செலவு, எனக்கு புரியலப்பா. சரி, அடுத்தது, எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலமாக ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அதுதான் கரெக்டு தான். அம்மா விடுங்கம்மா, நேர்மையாக இருந்தால் எது வந்தாலும் சமாளிக்கலாம். தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு யாரோட தயவும் தேவையில்லை அம்மா அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. எந்த வீடியோ உண்மை? சாரி, இந்த வீடியோ உண்மை அப்படின்னு போட்டுக்காருக்கல. நான் தப்பா சொன்னால் அவர் தப்பா போடுறாருன்னு தெரியல. செம்ம காமெடி வேற லெவல் நம்ம கோஷ்டிருக்கு. அடுத்தது, முட்டாள்தனம். அப்பா அவர் பெரிய முட்டுறாருப்பா, அவர் வயசு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாரு. ஓகே அம்மா, நீ வீடியோ போடாமல் இருந்தாலே நாங்கள் எல்லாரும் சேஃபாக தான் கிளம்பும், சேஃபாக தான் கிளம்புமா, சேஃபாக தான் போக வந்துட்டு போட்டுக்காரு. ஓகே, என்னடா இது புது பொருளியாக இருக்குது அப்படின்னு வந்து போட்டுக்காரு. உண்மைதான், அது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பிள்ளை கட்டிட்டே இருப்பாங்க. தப்பு அந்த உண்மை நம்பினால் உஷாராக இருக்க முடியும்.
இது அவங்க ஆள் பண்ணி இன்னும் நிறைய கமெண்ட் இருக்கு, கீழே லிங்க்ல ஃபுல் வீடியோ கொடுக்குறேன், போய் பார்த்து கழுவியே ஊற்றுறேன். பாய். Ha 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 ha